ஹார்ட் ஒர்க் இல்லைனா ஸ்மார்ட் ஒர்க். வாழ்க்கையில் வெற்றி அடையறதுக்கு நமக்கு முக்கியமாக எது தேவையாக இருக்குது? இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா இப்படி சொல்லியிருக்காங்களா, அடே ஒழுங்காக உசுரை கொடுத்து படி, அப்போ தான் உருப்பிட முடியும், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோ, ராத்திரி ஃபுல்லாக கண்மொழிச்சு படிமா, ஒரு நாள் தூங்கலைன்னா ஒன்றும் தேஞ்சு போயிட மாட்டேன். இது எல்லாமே நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எண்ணம் வரணும்னு அவங்க சொன்னது. அதே மாதிரி சில பேர் இப்படி கேட்டிருப்பீங்க, ஒரே விஷயத்தை வச்சு எவ்வளோ நேரம் தேய்ச்சிட்டு இருப்ப, கொஞ்சம் மாற்றி தான் யோசியேன், கொஞ்சம் வித்தியாசமாக யோசி, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது நம்மளை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்காக சொல்லப்பட்டது. ஆக ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ஸ்மார்ட் ஒர்க் எது தான் நமக்கு உதவியாக இருக்கும்? இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான மரவெட்டி ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் மார்க்கெட்டில் ரம்பம் விற்கிற ஒரு கடைக்கு போனார். கடைக்காரரை பார்த்து அவர் கேட்குறார், துபாருப்பா ஒரு நல்ல தரமான ஒரு ரம்பத்தை கொடு அப்படின்னார். அந்த கடைக்காரர் உள்ளே போய் ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு வந்து மேஜை மேலே வச்சார். இதை பாருங்கள் சார், இந்த மார்க்கெட்லேயே பெஸ்ட் ரம்பம் இது தான், சும்மா வெண்ணெயை கத்தியில் வெட்டுற மாதிரி இதை வச்சு மரத்தை வெட்டிடலாம், நீங்கள் ஒரு மாதத்தில் செய்கிற வேலையை இதை வச்சு ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னார். அந்த மரவெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். ஒரு மாதம் ஆச்சு. ஒரு நாள் காலையில் கடையை திறந்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு இருந்தார் அந்த கடைக்காரர். யோ வெளியே வாயா அப்படின்னு யாரோ கத்துறதை கேட்டு கடைக்கு வெளியில் வந்தார். அங்கே அந்த வயசான மரவெட்டி கோபமாக நின்றுட்டு இருந்தார். இதை பார், இந்த புடி உன்னோட ரம்பத்தை, ஏதோ பெருசாக சொன்ன, ஒரு மாத வேலையை இது ஒரே நாளில் செஞ்சிடும்னு, ஒரு மாதமாக கஷ்டப்பட்டு உழைச்சி நேரம்தான் விரையாச்சு, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கொடுத்த காசை திரும்ப கொடு அப்படின்னு சண்டை போட்டார். கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியலை, இந்த மார்க்கெட்லேயே இதுதான் பெஸ்ட் ரம்பம், அப்படி என்ன பிரச்சனை இருக்கும், கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த ரம்பத்தை வாங்கிட்டு உள்ளே போனார். மரவெட்டி பேசின களைப்பில் அப்படியே ஒரு சேரில் உட்கார்ந்தார். கடைக்காரர் அந்த ரம்பத்தை ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுற பட்டனை அமுக்குனார். ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த ரம்பம் ஓடுற சத்தம் டர்ருன்னு பலமாக கேட்டுச்சு. உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெரியவர் பயந்து போய் எழுந்து, என்னையா சத்தம் வருது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மின்சாரத்தில் தானாக வேலை செய்கிற ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் ரம்பத்தை வாங்கிட்டு போய் அதை சாதாரண ரம்பம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கார் நம்ம மரவெட்டி. ஆக ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் அவருக்கு இல்லை, அவரை சொல்லியும் குத்தம் இல்லை இல்லையா. யாருமே பிறக்கும் போதே அறிவாளியாக பிறக்கறதில்ல, ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதை பற்றின அறிவு நமக்கு அதிகரிக்குது. அந்த புரிதல் அதிகரிக்கும் பொழுது அந்த காரியத்தை சுலபமாக செய்ய என்ன வழின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படிதான் நண்பர்களே, கடின உழைப்பு புத்திசாலித்தனமாக மாறுது. அந்த கடின உழைப்பை எந்த இடத்துல சரியாக உபயோகிக்கணும்னு தெரியறது தான் புத்திசாலித்தனம். அப்போதான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்காக மாறுது.